வணக்கம். இன்றைக்கி நம்ம கம்பு மாவு வச்சு எப்படி ஒரு இனிப்பு தோசை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா பழுத்த வாழைப்பழமாக ரெண்டு எடுத்து போட்டு அதை நல்லா குழச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி மசித்து எடுத்துகிட்டு அதில் இப்போ கம்பு மாவு எடுத்து அதையும் போய் இதில் போட போகிறேன். ஒரு ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன். இப்போது இந்த பழத்தில் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா இப்போது கரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அதை நல்லா இப்போ கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது சர்க்கரை போடுறேன் அதில். இதுவும் தேவைக்கேற்ப நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் கிட்டே போடுறேன். போட்டு நல்லா இப்போ இதையும் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ மேலே கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி போட்டுக்கிறேன். சுக்குப்பொடியும் சீரகமும் போட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு இப்போது இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா அடியில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக ஒரு 1/4 கப்லேருந்து ஒரு 1/2 கப் வரைக்கும் நம்ம அதில் மைதா மாவு கலந்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ மாவு தயாராகாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் எண்ணெயை தடவி இப்போது நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அடியில் ஒட்டிட்டு எடுக்க வராது. அதனால் மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி இருக்கணும், அதாவது ஒரு கெட்டியான பதம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கெட்டி பதம் இருக்கிற மாவு வந்து இப்போ ஊற்றி மெதுவாக தோசை போல் ஊற்றுறேன். ஓரங்களில் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதை திருப்பி போட போகிறேன். கொஞ்சம் நேரம் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது இந்த மைதா மாவை சேர்க்காமல் நம்ம வந்து வெறுமனே கம்பு மாவும் அந்த வாழைப்பழமும் போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லா அடியில் வந்து ஒட்டிட்டு கொஞ்சம் பிசு பிசுப்பாக மாவு வந்து திருப்பி போடுறதுக்கு வராது. அதனால தான் நான் கடைசியாக வந்து கொஞ்சம் மைதா மாவு சேர்த்தேன். மைதா மாவு சேர்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா எடுக்க வரும். இது இன்னொன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். பாருங்கள், கிட்ட காட்டுறேன். கடைசியாக இப்போ நம்ம கரடி குட்டி மாதிரியோ இல்லை ஒரு பூனை மாதிரியோ இப்படி ஒரு தோசை பண்ணலான்னு என் குழந்தைக்காக நான் பண்ணது அதை காட்டுறேன். இப்போ பூனை நல்லா வரைஞ்சாச்சு. மூடி வச்சு இப்போ வேக வைக்கலாம். இப்போ பூனை உடைஞ்சிடாமல் பூனையை வந்து திருப்பணும், திருப்பி போடணும். எந்த பக்கமாக எடுத்தால் பீயாமல் வரும்னு பார்க்குறேன். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்மளுடைய பூனை தோசை தயாராகாச்சு. என் குழந்தைக்கு இது ரொம்ப பிடிச்சது, ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இதை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரமே உங்களை வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, மீண்டும் வருகிறேன்.